அந்த அளவுக்கு பிரதி இந்தியா கூலுக்குரியவராக இருந்தார். புரட்சித்தலைவி அம்மா மிக திறமை படைத்தவராக இருந்தார். ஆகவே அவருக்கு இருப்பிருந்தது. இன்றைக்கு நம்மை எல்லாம் வழிநடத்துகிற போர்த்தவர்களுக்குரிய அறிஞர் எடப்பாடியார் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்தாரே. 3 நாளிலே ஆட்சி முடிந்துவிடும், 30 நாளிலே முடிந்துவிடும், 3 மாதத்திலே முடிந்துவிடும், 3 வருடத்திலே 4.5 ஆண்டுகள் அழகாக புரட்சித்தலை இந்திய ஆட்சியை புரட்சித்தலை அம்மா ஆட்சியை ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்து எடப்பாடி ஆனாரே. அதற்கேதான் ஒரு கிளை செயலாளராக, ஒரு ஒன்றிய செயலாளராக, ஒரு மாவட்ட செயலாளராக, ஒரு கூட்டுறவு சங்க தலைவராக, அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அதோடு இன்றைக்கு முதலமைச்சராக 4 ஆண்டவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே அடித்தளத்தில் உருவான புகழை இருப்பதைப் போல புகழை இருக்கிற சக்தி படைத்தவராக, வலிமை உடைத்தவராக அறிவியல் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழகத்து மக்கள் வெளியெடுத்துவதற்கு 20-26 அதிமுக ஆட்சி விடுத்து வருவதற்காக உடைமை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் இருக்கிறது ஆளுகட்சியாக தெரிகிறது, நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் பல காரணத்தை சொல்லக்கூடிய சில காரணங்களை மட்டும் உள்ளீடு காமிக்கிறேன். ஏன்னா கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற நாடகத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தொழில் ஈர்ப்பு என்ற அடிப்படையிலே அமெரிக்க தென்னாட்டிற்கு சென்று வந்திருக்கிறார். 1 நாள் 2 நாள் இல்ல, 17 நாள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்று வந்தார்கள். 17 நாள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? 7900 கோடி நிதிக்கு வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தவிர எந்த தொழிலையும் கொண்டு வராங்க. தமிழகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளுடைய அதே விரிவாக்கத்தை தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு காகிதம் பரிமாற்றம். எந்த தொழிலும் முதலீடு செய்தால் வரலாறு கிடைக்கவில்லை. ஒரு காகித பரிமாற்றத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படையிலே மாற்றிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இங்கே பெருமை பேசுகிறார். சரி, அந்த பணத்தை வந்தாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஒரு திரைப்பட ஷூட்டிங்காக, ஒரு நாடகத்துக்காக திரைப்படம் எடுப்பதற்காகத்தான் ஸ்டாலின் போயிருக்கிறார். தவிர ஒரு திரைப்படம் கிடைக்கிற திறந்தோறும் சூட்டு போட்டோட வந்தால் தமிழகத்துக்கு என்ன நன்மை கிடைத்துவிடும்? அந்த உடனே அவனை போச்சலர் இபிஎஸ் அவர்களை விமர்சனம் செய்கிறார். இபிஎஸ் வழியாக சென்றார் மறுக்கவில்லை. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய கொண்டு வந்த திட்டம், கால்நடை பூங்காவை கொண்டு வந்தார். இன்னும் அது வெளிநாடு சென்று வந்தவர்கள் திட்டத்தை இன்னும் திறக்கல, திறக்க முடியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாத ஸ்டாலின் தான் இன்றைக்கு தொடர்ந்து அவர் பேரவையில் பேசுகிறார். கூட்டணியை பலப்படுத்துவதற்கு வழிபடுத்துவதற்காக கூட்டணி பிரிந்துவிடும் அச்சமுற்று பயமுற்று தொடர்ந்து விழாக்கள் எடுப்பது மனிதர் விழாவை தவிர நீங்க என்ன எடுத்திருக்கிறீங்க? கர்நாடகைக்கு சிறை அமைப்பதை தவிர வேற என்ன சாதனை செய்திருக்கிறீங்க? இன்றைக்கு பெண்கள் எல்லாம் வருகிற போது பாக்குறோம், நான் எல்லா கூட்டத்திலும் சொல்லிட்டு இருக்கேன், உருப்பு அடையாள அட்டை வழங்குற போது அந்த அடையாள அட்டை நீங்க நவீன அடையாள அட்டையாக ஏடிஎம் காலை போல இருக்கிறது கேட்கிற போது அங்க இருக்க கல்லூரி பகுதிகளும் பல பேர் கேட்டாங்க, இது ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கு, இது ஏடிஎம் பட்டியலை போட்டா பணம் வருமானு கேட்டாங்க. நான் சொன்னேன் பணம் வராது. 20-26 அதிமுக ஆட்சி கொடுத்து எடப்பாடி முதலமைச்சரா வந்த உடனே இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தாலிக்கு தங்கம் கிடைக்கும்.